தில்லி வன்முறை சம்பவ பிரச்சினை நாடாளுமன்றத்தில் இன்று மீண்டும் எதிரொலித்ததால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தில்லி கலவரம் குறித்து விவாதிப்பதற்காக தாங்கள் கொடுத்துள்ள நோட்டீஸ் குறித்து அவைத்தலைவர் வெங்கையா நாயுடுவிடம் விளக்கம் கேட்டனர். அப்போது ஹோலி பண்டிகை முடிந்த பிறகே விவாதத்தை அனுமதிக்க முடியும் என்று வெங்கையா நாயுடு திட்டவட்டமாக தெரிவித்தார். You don't want discussion. There are lot of issues. I have admitted 16 zero-hour mentions including coronavirus. Other important issues. You don't want to discuss those issues. Please go to your seats. Please go to your seats. So, you have come decided not to allow the house. And you don't want discussion. Very clear. அவைத் தலைவரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் கூடி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தை அடுத்து மாநிலங்களவை நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் தில்லி விவகாரம் எதிரொலித்தது. அவை கூடியவுடன் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இந்த பிரச்சினையை விவாதித்ததற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பின. ஆனால் ஹோலி பண்டிகை முடிந்த பிறகு முழுமையான விவாதத்திற்கு தயார் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறினார். அமைச்சரின் பதிலை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது.